அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு வந்து நம்மளுடைய தலைப்பு ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன, ஏற்றுக்கொள்ள முடியாததை என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற டாபிக்ல நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். உணர்மனம் என்றால் என்ன, முழுமனம் என்றால் என்ன அப்படிங்கிற டாபிக்ல நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐயா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம், ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்கள் இருக்கு, இப்போ அதை எப்படி நம்ம எதிர்கொள்றது அப்படிங்கிறது தான் நீங்க பார்க்க போறோம். இந்த தலைப்பு சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்குமாறு அன்புடன் கேட்டுக்கிறேன். வாங்க, பதில் கொடுக்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. வாங்க, மதன் வந்திருக்கீங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க நீங்க பேசலாம். கேக்குதுங்கய்யா, சொல்லுங்க ஐயா. ஐயா கேக்குது, பேசுங்க நீங்க. ஆமா ஐயா, இது ஏற்றுக்கொள்ளதும்னா நம்ம சைக்காலஜில அந்த கான்சியஸ் மைண்ட்னு ஒன்று இருக்கு, அதுல வந்து நம்ம அப்படியே ஃப்ரீயா விட்டுறணும் ஐயா. இப்ப நம்ம நம்மளால வந்து வெளியே நம்மளால செயல் செய்ய முடிஞ்சு அது மாத்த முடியான்னு தெரிஞ்சிருச்சு. ஆப்கானிஸ்தான தாலிபான் பிடிச்சிட்டாங்க, இத வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ணா, இப்ப இந்த மீடியா எல்லாம் காமிச்சிட்டே இருப்பாங்க, நம்மளால எதுவும் புறத்திலயே எதுவும் பண்ண முடியாது. கான்சியஸ் மைண்ட் மண்டையில ஓடுனா ஓடுதுன்ட்டு அவர் ஃப்ரீயா விட்டுற வேண்டியது. நன்றி, நன்றி. உங்களை மீட் பண்றீங்க, வாங்க. இவரு மதன் கரெக்டா சொன்னாரு, நமக்கு சாத்தியம் இல்லாத நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்குல ஒரு வழியுமே கிடையாது. ஒரு நிகழ்வு நடக்குது, அதை ஏத்துக்கதான் வேணும் அப்படிங்கறத ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. இன்னும் உங்களுடைய பதிவுகள் வாங்க, சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன, நம்ம எதை மீன் பண்ணி நாம இங்க சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கறத உங்க ஆங்கிள் நீங்க சொல்லலாம். வாங்க, சரி நாம அந்த டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன அப்படிங்கிற சப்ஜெக்ட் பத்தி நம்ம பார்க்கிறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, வெளியில ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், அதனால மனசுல ஒரு பாதிப்பு ஏற்படுது. இங்க நம்ம எதை வந்து ஏத்துக்கணும், புறத்துல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையினால நம்ம மனம் ஓரளவுல ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடம் வந்து நம்முடைய மனமா அல்லது புறத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையா, இதுதான் இங்க கேள்வி. இப்ப அதுக்கு முன்னாடி பிரச்சனை அப்படின்னு என்னன்னு பாக்குறோம். பிரச்சனைனா என்ன அர்த்தம், எத்தனையோ நிகழ்வுகள் நடக்குது, அந்த நிகழ்வுகள் மனசுல பாதிப்பு ஏற்படுத்தினா மட்டும்தான் அந்த நிகழ்வை நம்ம வந்து பிரச்சனையா பார்ப்போம். மனதுல பாதிப்பையே ஏற்படுத்தாத ஒரு நிகழ்வை வந்து நம்ம பிரச்சனையா பார்க்கவே மாட்டோம். இப்ப பிரச்சனைக்கு காரணமான நிகழ்வு வெளியே இருக்கு, அந்த நிகழ்வை பிரச்சனையா பார்க்கறதுக்கு காரணமே வந்து பாதிப்பு ஏற்படுறது தான். பாதிப்பு ஏற்படுனா அது பிரச்சனையே கிடையாது. அப்ப நமக்கு தீர்வு எங்க தேவை, தீர்வு ஏற்பட வேண்டிய இடம் வந்து நம்மளுடைய அகம்தான். அப்ப இப்ப அகத்துல வந்து நம்ம ஏத்துக்க வேண்டிய இடமும் என்னன்னு பாத்தீங்கன்னா அகம்தான். நம்ம ஏத்துக்கிறதுனால அந்த பாதிப்பு தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம அங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறதுனாலதான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். மைண்ட் வந்து இப்படிதான் இருக்கும், மனதில் வரக்கூடிய எண்ணங்களோ உணர்வுகளோ நம்முடைய கட்டுப்பாட்டுல இல்லை, அவன் வந்து தாமாக தோன்றி தாமாக தான் மறையுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் போது நமக்கு அங்க ஒட்டுமொத்தமா நாங்க எந்த வேலையுமே இல்லை. அப்ப நம்ம 100% அங்க ஏற்றுக்க வேண்டிய பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய அகம். அகத்துலதான் நம்ம ஏத்துக்கிறோம். அகத்துல 100% அங்க எந்த ஒரு டவுட்டுமே இல்லாம 100% அங்க ஏற்றுக்கொள்றோம். புறத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சரி செய்ய வேண்டிய பகுதியும் இருக்கு. நாம வந்து அங்க வந்து சரி தப்புன்னு இருக்கு, ஒரு நெறிமுறையை கடைபிடிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் நாம. அதனால வந்து ஒரு தர்ம நியாயமான செயல் இருக்கணும். அகத்தை பொறுத்தவரையிலும் நம்ம வந்து
மாற்றுவதற்கும் சரி செய்வதற்கும் நிறைய நம்முடைய கடமைகள் இருக்கு. முடிஞ்சு போனதை ஏத்துக்கலாம், புறத்தை பொறுத்தவரையிலும் முடிஞ்சு போனதை நம்மளால ஏத்துக்கலாம். முடிஞ்சு போனதை ஒண்ணும் பண்ண முடியாது, முடிஞ்சு போனதை முடிஞ்சு போனதுன்னு ஏத்துக்கிட்டா போதும். மத்தபடி அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரணும். ஆனா அகத்தை பொறுத்தவரையிலும் டோட்டலாவே நம்ம ஏத்துக்க வேண்டியதுதான். அங்க வந்து நமக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது. பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, புறத்துல உள்ள பிரச்சனையை ஏற்றுக்கும் போது அது அகப்பிரச்சனைக்கு தீர்வா அமைஞ்சிரும். உள்ள வந்து ஒரு போராட்டம் இருந்துட்டே இருக்கு, வெளியே நம்ம ஏத்துக்கிறதுனாலதான் உள்ள ஒரு போராட்டம் இருக்கு. வெளியே நம்ம வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக்கே ஆயிட்டா கூட, இல்ல ஒரு சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, ஏத்துக்கிட்டோம்னா உள்ள சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க முயற்சி எப்படி இருக்குன்னா, உள்ள ஒரு தீர்வு எதிர்நோக்கி, அதாவது மனசுல வந்து பிரச்சனையில இருந்து விடுபடணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக வெளியே இது அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. இது வந்து ஒருபோதுமே இந்த முடிவு வந்து சரியான தீர்வை கொடுக்காது. உள்ள எப்படி இருந்தாலுமே நமக்கு அங்க எந்த வேலையுமே இல்லை. நம்முடைய வேலை எல்லாமே வந்து புறம் சார்ந்தது தான். புறத்துல சரியான செயல் செய்யணும், சரி செய்ய வேண்டியதை சரி பண்ணி தான் ஆகணும். முடிஞ்சு போனதை ஏத்துக்கலாம், ஏத்துக்கிட்டு தான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். புறத்தை பொறுத்தவரும் செயல் சார்ந்ததுதான் இருக்கு எல்லாமே. சரியான செயல் சரி தப்புன்னு இருக்கு, அதை நம்ம சரியானதுதான் செய்யணும். அங்க வந்து நம்ம செயலை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஆனா அதனால ஏற்படும் எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே, அதனால அகத்துல ஏற்படக்கூடிய எந்த ஒரு உணர்வாக இருந்தாலும் சரி, எந்த எண்ணமா இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம எந்த ஒரு வேலையுமே செய்ய தேவை. அதுக்கு நமக்கு அங்க வேலையே கிடையாது, எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுதான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ரொம்பவும் பிடிச்சமான ஒரு பொருள் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அழிஞ்சிடுச்சு. இது வந்து ஒரு மிக மிக வேதனையா இருக்குது, நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அழிந்து போனது வந்து நம்மளோட மனசு ஏற்றுக்கொள்ள மறுக்குது, இப்படி அழிந்திருக்க கூடாது, இது வந்து இப்படி வந்து இதாயிடுச்சே அப்படிங்கிறத அது அழிஞ்சு போயிருக்க கூடாதுன்னு நினைக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம், அழிந்து போனது போயிடுச்சுங்கிற உண்மை நமக்கு தெரியுது, அதுவும் தெரியுது, அது அழிஞ்சு போனதும் பிடிக்கல, அதை ஏத்துக்க முடியல. இங்க என்ன செய்யறது, மனசு எதிர்த்து போராடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனா நம்மளை மீறி நம்ம என்ன பண்றோம், அது போராடிட்டே இருக்கு, நம்மளால அதை ஏத்துக்க முடியல. இங்க நம்ம என்ன பண்றது, இங்கதான் நம்முடைய இயல்பு, நம்முடைய இயல்புங்கிறது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. நம்முடைய இயல்புபடி வந்து நம்ம அதை அழிஞ்சு போனதை நமக்கு விரும்பல, அதை மீறி நம்ம என்ன பண்றோம், அதை ஏத்துக்க முடியாம போராடிட்டு இருக்கோம். இங்க என்ன செய்யணும், இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துலயும் நம்முடைய இயல்பை நம்ம ஏத்துக்கணும். அதாவது நம்ம இத அழிந்து போனதை ஏத்துக்க முடியலங்கிற நம்முடைய இயல்பை நம்ம ஏத்துக்கணும். நமக்கு அறிவுக்கு தான் அங்க வேலை இல்லையே தவிர, மனசை வரக்கூடிய நம்முடைய உணர்வுகள் எப்படி வேணாலும் வரலாம், நம்முடைய எண்ணங்கள் வந்து தாமா வரக்கூடிய எண்ணங்கள் எப்படி வேணாலும் வரலாம், அது எல்லாமே ஒரு இயல்புல இருந்து வெளிப்படுது. நம்ம இயல்பை மாற்றக்கூடிய தகுதி நமக்கு கிடையவே கிடையாது. இயல்புங்கிறது நம்ம கேட்டு வர்றது கிடையாது, இயல்புப்படி நமக்கு நம்முடைய போராட்டமும் இயல்புப்படி வருதுன்னு வச்சுங்க, அதையும் ஏத்துக்க வேண்டியதுதான். நம்ம இயல்பை எப்ப நீங்க அக்செப்ட் பண்றீங்களோ அப்பதான் வந்து இயல்பு தனத்தானே அது தானாவே மாறிட்டு தான் இருக்கு, நாளுக்கு நாள் சனத்துக்கு சனம் மாறிட்டே தான் இருக்கு. அனுபவம் ஆக ஆக இயல்புங்கிறது மாறிட்டே இருக்கு. நம்ம அங்க போராடுறதுனால அங்க ஆக போறது ஒண்ணுமே கிடையாது, இயல்பை மாத்துறதுங்கிறது முடியவே முடியாது. அதை ஏத்துக்கிறது தான் சரியான ஒரு அங்க நம்ம இயல்பு அக்செப்ட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அதுல இருந்து விடுபட்டுருக்கோம். இப்ப அதான் நம்ம வந்து நம்முடைய அறிவுக்கான வேலை வந்து எப்படி எடுத்துக்கிட்டாலுமே அகத்தில உள்ள கிடையாதுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது போராட்டமா இருந்தாலும் சரி, எதை நம்ம ஏற்றுக்கொள்ளாத தன்மையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அது நம்ம அறியாம வருது, அது நம்ம இயல்புல இருந்து வெளிப்பட்டது, நமக்கு அங்க அறிவுக்கு அங்க வேலையே கிடையாது. அது சார்ந்த புறத்துல என்ன வேலை இருக்கோ அதை செய்யலாமே தவிர அகத்தளவுல நமக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான எங்க புரிதல். நீங்க வந்து உணர்மனதை வந்து 75% வந்து பாத்தீங்கன்னா, உணர்மனதை வந்து எண்ணங்களும் உணர்வுகளும் இருக்கு, வெறும் 25% தான் வந்து நம்முடைய அறிவு, நம்முடைய இன்டலெக்ட் இருக்கு. இந்த இன்டலெக்டோட வேலையே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, புறம் சார்ந்தது தான். புறம் சார்ந்து திட்டமிடலாம், செயல்படுறதுக்கான திட்டமிட்டு நம்ம புறம் சார்ந்து புறம் சார்ந்து செயல்பட வேண்டிய திட்டத்தை வந்து இன்டலெக்ட் மூலமா பண்ணலாம். மற்றபடி இந்த உணர்வையோ எண்ணத்தையோ இந்த 75% சரி பண்ண வேண்டிய வேலை இந்த அறிவுக்கு கிடையவே கிடையாது.
அந்த ஏற்றுக்கொள்ளாதது கூட நம்முடைய இயல்பிலிருந்து வெளிப்படுதுன்னா அதையும் நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஏத்துக்க போராட்டம் போராட்டம் வேணாம்னு நம்ம சொல்றோம். நம்மளை அறியாம போராடிக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்க, போராடக்கூடாதுன்னு போராடக்கூடாது. நமக்கு அந்த வேலை இல்லைங்கிறத தான் முடிச்சுக்கணுமே தவிர, இதைதான் சும்மா இருத்தல் அப்படிங்கிற நம்ம அறிவுக்கு தெரிஞ்சு விட்டுதான் அறிவால் சும்மா இருக்கணும். அறிவுக்கு முன்னாடி தெரியறதுக்கு முன்னாடி நம்ம போராடிட்டோம்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அகத்தை பொறுத்தவரை 100% ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இதை ஒன்று புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அகத்தை பொறுத்தவரை அறிவினுடைய வேலை வந்து 0 ஆயிடுது. அறிவு அகத்துல 0 இருக்கிறது தான் மிகச்சரியான நிலையே. நம்ம மிக எளிமையா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். இது சம்பந்தமான உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் நீங்க தாராளமா நீங்க கேட்கலாம். வாங்க மல்லிகா மேடம் வந்திருக்கீங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. அதுதான் சார், அகத்துல வந்து எல்லாத்தையும் அப்படியே வர்ற உணர்வுகள் எண்ணங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கிறோம். ஏற்கனவே நம்ம அந்த எல்லாம் ஏத்து எல்லாத்தையும் அகத்துல எல்லாத்தையும் ஏத்துக்கிறதுனாலதான் நம்மளுக்கு அந்த புரிதல் அந்த விடுதலைன்றது என்னன்னு தெரியுது. புறத்துல சொன்ன மாதிரி நம்ம செயலுக்கு செய்யறோம் ஒரு சில பிரச்சனைங்களை, அதுல வந்து நம்மளால வந்து ஏத்துக்கிறது ஏத்துக்காது அப்படின்றத நாம முடிவு பண்றது. அது வெளியே சொன்னா இருக்காருங்க, இன்னைக்கு நான் கூட இந்த நியூஸ பாத்துட்டு இந்த ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் இது பண்ணது அது அது என்னன்னு தெரியல. அது அதான் அது நம்ம நேர்தான் சுதந்திர தினம் கொண்டாடணும். இன்னைக்கு அந்த மக்கள் எல்லாம் நினைக்கும் போது அந்த பிளைட்ல ஏறி எல்லாம் கீழே விழுறாங்க சார், அவங்க பாவமா இருக்காது. அதெல்லாம் ரொம்ப நெருடலா இருந்துச்சு. அது வந்து வேற என்ன செய்யறது அப்படின்னு அது நம்ம நினைக்கும் போது அது நடந்த செயல், அது வந்து நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, அது ஏத்துக்குதான் ஆகணும். அதே மாதிரி அதுக்காக நம்ம வந்து நம்ம ஆள் மனசுக்கிட்ட அதுக்கு ஒரு விடு ஒரு விடுதலை கிடைக்கணும், அங்க இருக்கிற மக்கள் நல்லபடி மறுபடியும் திரும்பணும் அப்படின்ற மாதிரி நம்மளால நினைக்க முடியுது. அவ்வளவுதான் நினைக்க முடியுது. அது அது அந்த இடத்துல நம்மளுக்கு செயலுக்கு வேலை கிடையாது. அந்த பிரச்சனைங்க நிறைய கூட இப்ப பக்கத்துல கூட இந்த மாதிரி பிரச்சனைங்க எல்லாம் வருது சார். நம்மளால நம்ம உள்ள நுழைஞ்சி அந்த இடத்துல எந்த செயலும் செய்ய முடியாத பட்சத்துல நம்மளுக்கான நம்மளுக்கு மனசு பாதிக்குது. அதை பார்க்கும் போது இப்படி அவங்க ஒரு கஷ்டத்துல இருக்காங்க, தேவையில்லாத இன்டர்ஃபை ஆனா அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் கூட பிரச்சனை பெருசாயிடுமா, இல்ல இன்டர்ஃபை பண்ணா நம்ம அவங்க ஏத்துக்குவாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம சொந்தத்துக்குள்ள அந்த மாதிரி சொல்லலாம். இப்ப பார்த்தா இப்ப இந்த பொதுவுல இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில இதெல்லாம் அந்த மாதிரி இப்படி நடந்திருக்கலாம் நடந்திருக்கூடாதுன்னு முடிவு பண்ணா அப்படின்னு நினைச்சா கூட நம்ம அதை அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். அதுதான் சார், அது அக்செப்டன்ஸ். நம்மளுக்கே வந்து சில நேரங்கள்ல அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சிடறோம் அந்த செயலை. ஓ இது இந்த பிரச்சனைய பாக்கலாம், கொஞ்ச நேரம் வேற இதுல வேற ஆஸ்பெக்ட்ஸ்ல அதை அணுகலாம் அப்படின்ற மாதிரியும், வேற இல்ல அத பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட ஏதாவது கன்சல்ட் பண்ணி இதுக்குரிய தீர்வு என்னன்னு சொல்லிட்டு நான் அது அந்த இது சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கேட்கலாம் அப்படி எல்லாம் கூட நம்ம தள்ளி வச்சு அந்த மாதிரி செய்யறோம். இப்ப படிக்கிற பிள்ளைங்களுக்கு சார் அது அது ஒரு இதான். எனக்கு 2 முன்னாடி அப்படி ஒருத்தர் கேட்டாங்க, படிக்கிற பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, ஆனா அவங்க படிக்கிற இதை பொறுத்துதான் அவங்க மார்க் வாங்குறது கம்மியாருது, அறிவு அதிகம் அறிவு கம்மி, இப்படிதான் நம்ம பேசணும். இவங்கனால அறிவே இல்லை, அறிவு இவங்க நல்ல நாலேஜ், இவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, இவங்க இந்த பிள்ளைங்களுக்கு நாலேஜ் இல்ல, சரியா அது மார்க் ஸ்கோர் பண்ணாதவங்க அந்த மாதிரிதான் பேசின்னு வரோம். அப்படி வந்து அந்த மாதிரி ஒரு வித்தியாசமே கிடையாதுன்றது தெரியுது. அந்த பிள்ளைங்க வந்து இப்ப எப்படி அவங்க வந்து நம்ம நம்ம கான்சியஸ் மைண்ட்ல இப்ப உணர்வு பகுதி அறிவு பகுதி இருக்குது, அவங்க எப்படி அவங்க வந்து அந்த பிள்ளைங்க படிச்சா எப்படி அது பதிவாயி அவங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோர் பண்ண முடியும்ன்றது எப்படி சொல்றது, அந்த மாதிரி ஒரு ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வந்துச்சு. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசினேன், எனக்கே அது திருப்தி இல்லை, அது அதனால நான் இத கேட்கலான்னு கூட நினைச்சேன். அப்புறம் வந்து நேத்து இந்த இந்த ஃபோக்கஸ் மோடு ரிசெப்டிவ் மோட பத்தி பேசினாரு சார், கான்சன்ட்ரேஷன் அது நல்லா புரிஞ்சு. ரிசெப்டிவ் மோடுல இருக்கும்போது ஃபோக்கஸ் மோடும் அதோட சேர்ந்து வந்துடும். அந்த ரிசெப்டிவ் மோடுன்றது நம்மளுக்கு வார்த்தை தான் புதுசா இருந்தா கூட நீங்க வேணா திங்க் பண்ணி பாருங்க அப்படின்னு கடைசியில அவரு அதை எப்படி ரிசெப்டிவ் மோடு எப்படி எடுத்துக்கிறது நீங்க வேணா நீங்களே
பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி கூட ஒண்ணு இருந்துச்சு அது ஒண்ணு, ஆனா பைனலைஸ் வரல நம்ம மனசுக்கு அது. சரி, இது ரிசெப்டிவ் மோட். இப்படி இருக்கும்போது இந்த பிள்ளைங்களுக்கு எப்படி ஒரு தீர்வு சொல்றதுன்றது மட்டும் எனக்கு அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஓகே ஓகே. அதாவது என்னன்னா, இந்த படிக்கிற பிள்ளைங்க வந்து ஒருத்தங்க நல்லா படிக்கிறாங்க, ஒருத்தங்க வந்து சரியா படிக்கல அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தா கூட நம்முடைய கவனம் அதுல படிப்புல போகணும் அப்படின்னா அதுக்கு இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். நம்ம இம்பார்ட்டன் தான், இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எது இம்பார்ட்டன் நினைக்கிறாங்களோ அதுல தான் அவங்க கவனம் போகும். ஸோ இம்பார்ட்டன் புரிய வைக்கிறது தான் நம்முடைய வேலையை தவிர, நீங்க படின்னு கம்பல் பண்றதுனால ஒரு பிள்ளைங்க படிக்க போறது கிடையாது. அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும், நம்மள ரொம்ப முக்கியமானது, நம்ம நல்லா படிச்சாதான் நம்ம வந்து இந்த நாலேஜை வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஆர்வத்தை தான் அவங்களுக்கு, ஆர்வம் ஏற்படுற மாதிரி அவங்க ஆர்வத்தை தூண்டணுமே தவிர அதுதான் அவங்க நல்லா படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அவங்க ஆர்வத்தை தூண்டி அதனுடைய முக்கியத்துவத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாங்கன்னா இது தன்னாலேயே அவங்க படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் நம்ம முக்கியம். அப்படிதான் ஒருத்தங்களை வந்து கவனத்தை கொண்டு போய் வைக்க முடியும். முயற்சி பண்ணி கூட கவனத்தை கொண்டு போக வைக்க முடியாது. முக்கியத்துவத்தை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அந்த கவனங்கிறது தன்னால வந்துடும். அந்த மாதிரிதான் சொன்னேன் சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சொல்லி கொடுக்கறதே அவங்களுக்கு சில நேரத்துல இப்ப டீச்சர்ஸ் அப்படி சொல்ல முடியாது. அவங்க ஃபாஸ்டா சொல்லி கொடுக்கறதே நம்மளுக்கு சரியா புரியல. இப்ப பிளஸ் டூல இருந்து திடீர்னு காலேஜ் போற பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் நம்மளுக்கே அது அனுபவம். அந்த காலத்துல காலேஜ்ல போனோம்னா பியூர் அப்படியே இங்கிலீஷ் மீடியத்துல போய் சேர்ந்துட்டா எல்லாம் திரு திருன்னு தான் முழிப்பாங்க. அப்போ அந்த இடத்துல இந்த டீச்சர்ஸ் கோஆபரேஷன், டீச்சர்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணணும், இவங்களும் பண்ணணும். அதை யார சொல்லியும் நான் இப்படிதான் சொன்னேன், நீங்க வந்து உங்க இன்ட்ரெஸ்ட வளர்த்துக்கணும், நீங்க நல்லா கவனிக்கணும் அப்படின்னும் போது நம்ம என்ன கவனிச்சாலும் அவங்க ஃபாஸ்டாவும் அவங்களுடைய லாங்குவேஜ்ல சொல்லி தரும்போது இவளால புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற மாதிரி கூட ஒரு சின்ன டிஸ்கஷன் நடந்துச்சுங்க சார். அதுலதான் அந்த மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்க அப்ப அவங்க கிட்டே கேட்கலாம், நீங்க சொன்னது எங்களுக்கு புரியல அப்படின்ற மாதிரி கூட நீங்க கேட்கலாம், இன்னொரு வாட்டி நடத்துவாங்க டீச்சர்ஸ் கட்டாயம். அதனால கொஞ்சம் சமாதானமா போனாங்க சார். அதுதான் அது எப்படி இதுல கூட பாத்தீங்கன்னா, அவங்க நிலையை அவங்க ஏத்துக்கணும், நமக்கு புரியலங்கறத அவங்க ஏத்துக்கணும், அது வெளிப்படியா அவங்க கிட்ட பேசணும். ஆமா ஆமா, அதுல ஆர்வமும் இருந்து அவங்க வந்து அந்த ஆர்வத்தினுடைய உந்துதல்ல கண்டிப்பா அவங்க கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும். நம்ம தெரியல, நமக்கு புரியலங்கிறத சொன்னா தப்பா போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறவங்களும் நம்ம அங்க தெரிஞ்சு முடியாது. எதையும் இருக்கிறதையே ஏத்துக்கிட்டு இதுக்கு என்ன பண்ணணும்ங்கிறத ஐடியா பண்ணாங்கன்னா, எப்ப நடக்கணும் அதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தன்னால நடந்தும். ஓகே ஓகே. கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கேள்வி இல்லாதனால நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் கொடுங்க. எது வந்து உயர்ந்த நிலை? நம்ம மனதை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா, எப்படி மனசு இருந்தா அது உயர்ந்த நிலையில நம்ம சொல்லலாம். எப்படி இருந்தா நம்ம மனசு வந்து இது உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்றதுக்கு மனசு எப்படி இருந்தா அதை சொல்லலாம், சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்கர் ஐயா வந்திருக்காங்க அரக்கோணம். ஐயா வாங்க, அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பதில் கொடுக்கலாங்க ஐயா. ஐயா நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். ஆ சொல்லுங்க ஐயா. சூழ்நிலைக்கு எந்த உணர்வு நமக்கு ஏற்படுதோ அந்த உணர்வை மனதுடைய ஒரு உயர்ந்த நிலை. மனசை ஏத்துக்கிறது வந்து அறிவு வந்து அக்செப்ட் பண்ணிக்குது மனசுக்கு. அது நான் கேட்கறது வந்து அறிவை விட்டுட்டு மனமா மனம்ங்கிற பகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா, மனம் எப்படி இருந்தா அது உயர்ந்த நிலை. அது சூழ்நிலைக்கு ஏற்று எந்த உணர்வு இருக்கோ அதுதான் உயர்ந்த நிலைங்க. ஓகேங்க ஓகேங்க.
நன்றிங்க. ஓகே, நல்ல பதில் கொடுத்தீங்க. வேற யாராவது பதில் கொடுக்க விரும்புறீங்களா? ஆதிலட்சுமி வாங்கம்மா, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேங்கம்மா, நீங்க பேசலாம் வாங்க. சார், பிரவாகமா இருக்கிறது தான் உயர்ந்த நிலை. சரிங்கம்மா, பிரவாகமா இருந்தா உயர்ந்த நிலை, அதுதான் உயர்ந்த நிலை. ஓகேங்கம்மா, ஓகேங்கம்மா, நன்றிங்க, நன்றிங்கம்மா. இவங்க ஒரு பதில் கொடுத்தாங்க, பிரவாகமா இருந்தா உயர்ந்த நிலை அப்படின்னு ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இதுலயும் நம்ம இது உண்மையிலேயே இந்த கேள்வி அவங்க சொன்ன பதில் மூலமாக சில விஷயங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரவாகத்தை எதிர்பார்க்கறது கூட ஒரு தவறானதுதான். அது வந்து நேச்சர், அது வந்து பிரவாகமா போனாலும் சரி போகலனாலும் சரி எப்படி இருந்தாலுமே அது ஓகே தான். இப்ப இந்த சனத்துல வந்து நம்ம போராடாம இருக்கணும் அப்படின்னா அது எப்படி இருந்தாலுமே ரைட் தான், இருக்கிறது எல்லாமே சரிதான். அதுல வந்து இது தப்புன்னு சொல்றதுக்கு அகத்தை பொறுத்தவரை எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம ஒரு புறத்துல ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்றோம், அந்த சூழ்நிலையால ஒரு மனம் பாதிப்படைஞ்சு ஒரு வேதனையா இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப வந்து அந்த சூழ்நிலை நீடிக்கும் போது உள்ள அந்த வேதனையும் நீடிச்சிட்டு இருக்கு. ஸோ இப்ப வந்து இந்த வேதனை வந்து பிரவாகமா போகல, பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, இங்க வந்து நம்ம வேதனை போனாதுன்னா சரி அப்பதானே அது பிரவாகமா போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்பார்க்கும் போது மீண்டும் போராட்டம் வந்துருது. அகத்தை பொறுத்தவரையில நமக்கு வேலை இல்லைங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே தவிர அது பிரவாகமா இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. அது எப்படி இருந்தாலும் இருக்கும், அது எப்படி இருந்தாலும் அது ஓகே. இருக்கிறத மைண்டு வந்து அந்த அறிவானதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அது ஓகே நமக்கு அங்கே வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால பிரவாகத்தை எதிர்பார்க்கறது கூட ஒரு வகையான போராட்டத்தை உண்டாக்கிடும். நமக்கு வந்து நமக்கு வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் மிக மிக ஐயண்டான ஒரு விஷயம். பிரவாகம் வந்தாலும் சரி வரலாம் சரி அதுலயும் நம்ம ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க தேவை, நமக்கு அங்க வேலை இல்லை, அவ்வளவுதான். இந்த ஆங்கிலே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன் நான். இன்னும் வேற யாராவது பதில் கொடுக்க விரும்பினா பதில் கொடுக்கலாம் வாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, அது நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளுதல் ஓகே, இப்ப பிடிக்காத சூழ்நிலை வெளியே இருக்குங்க, ஆனா அந்த சூழ்நிலை மாத்தக்கூடிய தன்மையும் எனக்கு இல்லை, இப்ப நம்ம எப்படி எதிர்கொள்றது? அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை தினமும் எதிர்நோக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி வந்து நமக்கு சந்திக்கிற நபர்கள் வந்து வேண்டாதவர்களா இருக்காங்க, நமக்கு வந்து ஒரு நம்மளை வந்து தப்பா நினைச்சுக்கிட்டு நமக்கு துன்பம் தரக்கூடியவங்க இருக்காங்க. எல்லா சூழ்நிலையும் நம்ம சாதமா இருக்குன்னு சொல்ல முடியாது, அப்படி மோசமான சூழ்நிலை எல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப வந்து புறத்தை நம்ம எப்படி எதிர்கொள்றது? நம்ம அந்த சூழ்நிலையே எப்படி உள்ள நம்ம ஒண்ணும் பிரச்சனை உள்ள நமக்கு சேர்த்துக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா வெளியே நம்ம எப்படி எதிர்கொள்றது? இப்ப இங்கதான் நம்ம வந்து என்ன பண்றோம், அகம் புறம்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்ப நம்ம பிரச்சனைங்கிறது புறம் சார்ந்தா அகம் சார்ந்தா பார்க்கும்போது, வெளியே ஒரு சூழ்நிலை நமக்கு பிடித்தமானதாக இல்லை அப்படின்னா நம்முடைய மனசு வந்து ஒரு பாதிப்படையுது. மனசு பாதிப்படைகிறத வந்து நாம வந்து அகம்னு சொல்றோம், வெளியே நமக்கு பிடிக்காத அந்த சூழ்நிலையை வந்து புறம்னு நம்ம சொல்றோம். இப்ப இதுல வந்து நமக்கு வந்து அகத்துல வேலையே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரி, புறத்துக்கு என்ன பண்ணலாம்? புறத்துல அந்த சூழ்நிலையை விட்டு நம்ம நவரவும் முடியாது, நாம வந்து அந்த சூழ்நிலை எதிர்கொண்டாகணும், ஆனா அதை பிடிக்கல. இங்க நம்ம எப்படி வந்து இதை வந்து தீர்வு காண்றது அப்படிங்கிறது கூட பலருக்கு இப்படி ஒரு கேள்விகள் எல்லாம். இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து அகமும் புறமும் வந்து ஒன்றோடு வந்து பிணைஞ்சுதான் இருக்கு. வெளியில் இருக்கிற பிரச்சனையை தான் மனசுல வந்து நம்ம வந்து வெளியில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கக்கூடிய பிடிக்காததை தான் நம்ம மனசுல நம்ம வந்து அதை எதிர்கொள்றோம். சரி, புறத்தை எப்படி எதிர்கொள்வது? நமக்கு வேண்டாதவரை எப்படி எதிர்கொள்வது? புறத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, செயல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அகத்தை பொறுத்தவரை நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு, நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், வழியில் வந்து ஒரு நாகப்பாம்பு சீறிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன், நமக்கு ஒரு பயம், அதை பார்த்த உடனே இதை தீட்டுப்போம்னு பயம் ஏற்படுது. இப்போ அகத்தில் ஏற்பட்ட பயம் வந்து இயற்கையானது, நம்ம ஏற்றுக்க வேண்டியது தான், அங்கே நமக்கு வேலை இல்லை.
இப்ப அதை பயன்படுத்தி செயல இறங்கணும். எப்படி பயம் வந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், வெளியில எப்படி நம்ம எஸ்கேப் ஆகுறது, அதுல இருந்து நம்ம பார்க்கணும், அதை விரட்டி அடிக்கணுமா இல்லை எப்படி எஸ்கேப் ஆகுறங்கிறது. பயம் வந்தாதான் நம்ம பயம் உதவிக்கு தான் வந்துருக்குது. அதுக்கு நம்ம பயத்தை நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலைங்க எதுவுமே கிடையாது. அந்த பயத்தை வச்சுதான் வெளியவே நம்ம எஸ்கேப் ஆகுறது என்ன பண்ணணும், இல்லை பாம்பு எப்படி டீல் பண்ணுங்கிறதே பார்க்க போறோம். இப்ப நம்ம வந்து வேற ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்றோம். ஒரு தொழில் சம்பந்தமா ஒருத்தரை மீட் பண்றோன்னு வச்சுங்களேன். அவர் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு நம்ம வந்து அவருடைய சூழ்நிலை சரியில்லை, நம்மகிட்ட வந்து அவர் நமக்கு துன்பத்தை கொடுக்குற மாதிரி நடந்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவரோட தொழில் நம்ம முடிச்சுக்க முடியாது, தொடர்ந்து நம்ம அவரோட தொழில் செஞ்சாவும் விலகி செல்லவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சூழ்நிலை எப்படி எதிர்கொள்றது? அகத்தை பொறுத்தவரையும் ஒரே அணுகுமுறை தான், அது வந்து நேச்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா புறத்தை எதிர்கொள்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு நம்ம ஒரு இது வச்சுக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த தொழில் இல்லைங்க, ஒரு குடும்ப உறவுனே வச்சுக்கீங்களேன், கணவன் மனைவியே இருக்கிறாங்க, அவங்க பிரிஞ்சு போக முடியாது. பட் மனைவி செய்யறது வந்து கணவனுக்கு பிடிக்கல, இல்ல கணவன் பண்றது மனைவிக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கீங்க, இது எப்படி எதிர்கொள்றது? இங்க வந்து நம்ம அவங்க கூட தான் வாழ்ந்தாகும், ஆனா இங்க வந்து ஒரு முரண்பாடு இருந்துட்டே இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம எப்படி இதை எதிர்கொள்றது? இதுக்குதான் பாத்தீங்கன்னா மைத்ரி கருணா உபேட்சா அப்படிங்கிற ஒரு மூணு வார்த்தை வந்து சொல்றாங்க. மைத்ரி கருணா உபேட்சா, இது என்ன இந்த மூணு வார்த்தை, இது வந்து எதை குறிக்குது? இப்ப இது எப்படி பாக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு பீரோ வச்சிருக்கங்க, கண்ணாடி பீரோ இருக்கு. நம்ம குழந்தை வந்து அந்த கண்ணாடி பீரோவில் ஒரு பெரிய ஒரு கனமான பொருள் வச்சு உடைச்சிட்டு இருக்குது, தட்டுதுன்னு வச்சுக்கோங்க. கண்ணாடி உடைஞ்சி குழந்தைக்கு காயம் ஏற்பட்டுறக்கூடாது, நம்ம அதுக்கு ஏதாவது பண்ணுமேனு பார்ப்போம். கண்ணாடி உடையிறத விட இதனால குழந்தைக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டுருமோ, அதை பாதுகாக்கணுங்கிற மைண்டுக்கு நம்ம வருவோம். ஆனால் நமக்கு வேண்டாதவராக இருக்கிறவரை கூட நாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவரை வந்து அறிவு ரீதியாக அவர் உறவினராக எப்படி நம்ம குழந்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அப்படி வந்து அவங்கள பாவிக்க முடியும் அப்படின்னா, இதை தான் வந்து மைத்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த உறவு முறை, இந்த உறவு முறையாக நான் நீங்கள் வந்து இவங்க வேண்டியவங்க முடிவு முட்டி எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கிங்க, அவங்க செய்யக்கூடிய செயலை கூட நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற ஒரு முடிவு கொடுவோம். இப்போ வேண்டாதவங்க அப்படிங்கும்போது தான் இங்கே வந்து இந்த கோபம் வஞ்சம் இதெல்லாமே வந்துடும். அப்போ அந்த சூழ்நிலையில கூட நாம் வந்து இந்த உறவு முறை வேண்டியவங்களா அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் பாதுகாக்கிறதுக்கான வேலையும் செய்வோம், அதனால் நாமும் பாதிப்படைய மாட்டோம். என்ன செய்யணுங்கிற முடிவு கூறுவோம். மைத்ரிங்கிற வார்த்தை வந்து நட்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம வந்து ரொம்ப வேண்டப்பட்ட உறவாக நம்ம எடுத்துக்கலாம். எப்படி குழந்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, நம்ம குழந்தை அப்படிங்கும்போது அதுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அந்த ஒரு பாவனை நாம் வந்து நம்ம அறிவு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னோம்னா அதையும் நம்ம ஒரு டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டு நம்முடைய செயல் வந்து அது கருணையான கருணா, மைத்திரிக்கு அப்புறம் கருணாவா அது மாறிடாது. இதெல்லாம் வந்து மைத்ரி கருணா உபேட்சா அப்படின்னு சொல்றோம். இந்த உபேட்சானா என்ன? உபேட்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலகி இருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை. இது வந்து புறத்துக்காக கூறப்பட்டா கூட அது உண்மையில வந்து அகம் சார்ந்த விஷயம்தான். நமக்கு இந்த ஞான புரிதல் ஏற்பட்டதுனால இதையும் அகம் சார்ந்த விஷயமா நம்ம பார்க்கலாம். புறச்செயல்களையும் புறச்சூழல்களையும் நம்மளால புறக்கணிக்க முடியாது. ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கு, நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்குன்னா அங்க வந்து நம்ம விலகி நம்ம போக முடியலன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி இது வந்து உபேட்சா எப்படி அங்கே செயலுக்கு வரும்? நமக்கு பிடிக்காதவங்க நம்முடைய மேலதிகாரியாக இருக்கிறாங்க, நம்மளால ஒன்றும் வேலையை விட்டுட்டு போயிட முடியுமா? இல்லை நமக்கு வந்து நம்முடைய மனைவியினுடைய செயல்பாடே பிடிக்கலன்னா நம்ம தப்பிச்சு போக முடியுமா? அங்கே போக முடியாது. அப்போ இப்போ இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து அங்கே விலக முடியாது, ஆனால் வந்து அகத்தளவில் விலகி இருத்தல் இங்கே வந்து சாத்தியம். கிட்டத்தட்ட பகவத்கீதையை தான் கடமையை செய் பலனில் பற்று வைக்காதன்னு சொல்லக்கூடிய அந்த நிலை தான் அது. இந்த புரிதல் வந்ததுனால நம்ம என்ன ஆக எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு ஏற்றுக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மனசில் ஏற்படக்கூடிய மற்றவங்களை பற்றிய ஒரு வெறுப்பான இதை கூட நம்ம வந்து அதுலேருந்து விலகி இருக்க முடியும். நம்மளால பலன் அப்படிங்கிறது வந்து செயலினுடைய விளைவு தான்.
நம்ம வெற்றியை எதிர்பார்க்காம நம்ம ஒரு செயல் செய்ய முடியுமா? இப்போ ஒரு ஒரு மாணவன் எக்ஸாம் எழுதுறானா கூட அவன் தேர்ச்சி அவன் பாஸ் ஆகணுங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் வந்து மாணவன் வந்து எக்ஸாம் எழுத எழுதுறான். இப்போ எல்லாமே வந்து செயலினுடைய பலனுடைய அடிப்படையில் தான் இருக்குது. பலன் அப்படிங்கிறது வந்து செயலினுடைய விளைவு மட்டும் குறிக்கல, நம்ம செய்யக்கூடிய செயலினுடைய ஒவ்வொரு கணத்திலையும் நம்முடைய செயலுக்கான ஒரு ரியாக்ஷன் வந்து மனசில் ஏற்படுது. நீ ஒரு செயல் செய்யறீங்க அப்படின்னா அதுக்கான ரியாக்ஷன் வந்து மனசில் ஏற்படுது. அப்போ அந்த ரியாக்ஷன் மேலே நம்ம வந்து பந்தம் இல்லாமல் இருந்தால் அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், அந்த செயல் சம்பந்தமான மனோ இயக்கம் ஒரு எதிர்விளைவாக உள்ளே வந்துட்டே தான் இருக்கும். அந்த எதிர்விளைவு வந்து புறச்செயலுக்கு தேவையில்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அதையும் நம்ம கண்டுக்கவே தேவை, அதுலேயும் பந்தம் இல்லாமல் இருக்கலாம். அதாவது உபேட்சா அப்படின்னு நம்ம சொல்லலாம், மனதளவில் நம்ம விலகி இருத்தல். இது வந்து அறிவு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏற்படக்கூடிய எந்த உணர்வாக இருந்தாலும் சரி, எந்த எண்ணமாக இருந்தாலும் சரி, இது வந்து அதை அது அப்படி நேச்சர் அப்படின்னு ஏத்துட்டு இருக்கும்போது நம்ம அதுலேயும் பந்தம் இல்லாமல் நம்மளால இருக்க முடியும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்பது 100% அகம் சார்ந்தது. புறத்துல சில விஷயத்தை ஏற்றுக்கவும் செய்யலாம், சிலது மாற்றியமைக்க வேண்டியது நமக்கு வரும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அது எப்படி அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடியவங்களுக்கு உள்ள வேலை இல்லை மனசளவில் வேலை இல்லைங்கும் போது அது எப்படி எதிர்கொள்ளக்கூடியங்கிற அறிவு தன்னால் வந்து. எனவே இதை புரிஞ்சுக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது சம்பந்தமான ஒரு கேள்விகளை கேட்கறவங்க கேட்கலாம், தொடர்ந்து கேளுங்க. கேள்வி கேட்கறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. மதன் வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ ஐயா, பேசுங்க, கேக்குது. ஐயா இந்த டாபிக் லெட்டர் தான் கேட்கணுமா இல்ல ஜெனரலா கேட்கலாங்களா? ஜெனரலாவும் கேளுங்க, ஜெனரலாவும் கேளுங்க. ஹலோ ஐயா, ஜெனரலாவும் கேட்கலாம், கேளுங்க. ஐயா உங்க ஆடியோ கேட்கல. இப்ப கேக்குங்களா? இப்ப கேக்குது, சொல்லுங்க. ஜெனரலா கேட்கலாங்களா இந்த டாபிக் லெட்டர்ல கேட்கறீங்க? இல்ல ஜெனரலையும் கேட்கலாம், உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க. ஓகே ஐயா, ஐயா நம்ம பகவத் கான்செப்ட் வந்து ஜீவன் முக்தியை சொல்றாங்க. ஆனா என்னன்னா இதுக்கு மேல ஒரு ஸ்டேஜ் இருக்குங்கிறாங்க ஐயா. என்ன அருட்பெரும் ஜோதிங்கிறாங்க, அந்த போயிடுச்சா நம்ம அப்படியே ஃபுல்லாமே நம்ம உடம்பு ஃபுல்லா அணுகு அருட்பெரும் ஜோதியா மறைஞ்சிருவோங்கிறாங்க. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அது இன்னும் ஒரு அடுத்த ஸ்டேஜ்ங்கிறானுங்க. சில யோக சித்துக்கள், அதுக்காக யோக சாதனைகள், சில பயிற்சி முயற்சி இதெல்லாம் இருக்கு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா அதை விட எல்லாத்த விட உயர்ந்த உயர்ந்ததுன்னு அந்த முக்தி தான். இது வந்து நேச்சர், இந்த முக்திங்கிறது வந்து இயற்கையானது. இயற்கையான மனதனுடைய அமைப்பே அப்படிதான் இருக்கு. இதை தவிர்த்து நீங்க வந்து ஒரு ஜோதி ஆவறது அப்படியே மறைஞ்சு போறது, இதனால என்ன பயன், அது எதுக்காக? ஒன்னு அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல, ஒரு தேவை வேணும். இப்ப விடுதலை அப்படின்னா என்னன்னு கேட்டா நேச்சுரல் அதுதான், நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம், புரிஞ்சுக்கிறதுனால டிஸ்டர்ப் பண்றதுல இருந்து நம்ம விடுபட்டு இருக்கிறோம். இப்ப வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து இந்த விடுதலை ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்து நம்ம வந்து வாழ்க்கைய ஒரு முழுமையாக வாழ்றது அப்படின்னாவே இதுதான், விடுதலையோட வாழ்றதுதான். விடுதலை இல்லாமதான் வந்து போராட்டங்களோட ஒரு மனதனுடைய பழைய நினைவுகள்ல வாழ்றது, ஒரு பயத்தோடையும், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு மாயையில சிக்கன மாதிரி இல்லாதத உன்னை நினைச்சுக்கிட்டு பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியது, அல்லது பழைய கவலைகளை பிரச்சனைகளையும் நினைச்சுக்கிட்டு போராடிட்டு வாழக்கூடிய வாழ்க்கையை தான் வந்து மிக துன்பமான வாழ்க்கை. விடுதலையான வாழ்க்கைங்கிறது தான் நம்முடைய நேச்சரே. எல்லாமே தோன்றி மறையக்கூடியது தான் இந்த நேச்சருங்கிறது. நம்ம எல்லா உணர்வுகளும் வந்து போகக்கூடியதா தான் நம்ம மனசு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு உணர்விலையோ ஒரு குறிப்பிட்ட எண்ணத்திலையோ தேங்கினோம்னா அதுதான் கெடுதல்.
மனம்ங்கிறது தனித்தனி சமநிலைப்படுத்திக்கிட்டே தான் இருக்கு. சமநிலை நாம கொண்டு வர தேவையில்லை, அதுவா நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப இந்த நீங்க சொன்னீங்கல்ல அந்த நிலைங்கிறது என்ன, அது எதற்காக அடைகிறது? இது மாதிரி சொல்லி வச்சு போயிருக்காங்க ஒரு சிலர், அடைஞ்சிருக்கலாம் தெரியாது. ஆனா இதுக்காக முயற்சி பண்ணும்போதுதான் நம்ம வந்து இயற்கைக்கு விரோதமான செயல் இறங்குறோம். வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா ஐயா? வேற அவ்வளவுதாங்க. எவ்வளவு ஓகேங்க. மல்லிகா மேடம் நீங்க பேசலாம், அன்மியூட் பண்ணிட்டேன். ஒரு இந்த தேர்ட் பர்சன் பிரச்சனைக்கு நல்ல அருமையா ஒரு இது மைத்ரி கருணா அப்புறம் வார்த்தையுமே தெரியும், இது வரைக்குமே தெரியாது. இது எங்க இருந்துச்சுன்னு தெரியல, ஏதாவது வேதத்திலயோ எங்க இருந்துச்சுன்னு தெரியல, எப்படின்னு தெரியல. ஆனாலும் இப்ப எனக்கு சில, நான் வந்து இது மாதிரி ஒர்க் பண்ணதுனால எனக்கு இது சில சில நேரங்கள்ல சமூக அக்கறை எல்லாம் உண்டு சார். ஃபேமிலி இருந்தா கூட சமூக அக்கறை அவங்க பிரச்சனை. நான் வேலையில இருந்ததெல்லாம் நிறைய பிரச்சனை என்கிட்ட வரும். நம்ம நிறைய அதெல்லாம் வந்து கலெக்டரோட அவங்க கிட்ட அவங்க பர்மிஷனோட நிறைய பிரச்சனைய நம்ம தீர்த்து வச்சிருக்கிறோம். பதில் சொல்லி அவங்களும் சில பிரச்சனை எல்லாம் அவங்களால தீர்க்க முடியுது அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் அதை கொஞ்சம் அப்படியே தெரியல, என் மனசுக்குள்ளே நான் கொஞ்சம் அதை நானே தவிர்த்து இது எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் மனசு பொறுக்காத ஒரு சில நேரங்கள்ல அந்த மாதிரி எல்லாம் சொல்லிடுறேன். இப்ப நீங்க சொன்ன மெத்தடு இது மேல நான் கேட்ச் பண்ணிடுவேன். இது நல்ல மெத்தடா இருக்குது. நிறைய நம்ம கண்ணுக்கு தெரியறத ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பா புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி நிறைய நடக்குது. ஆதிரிச்சி மேடம் வாங்க, உங்க அட்மிட் பண்ணிருக்க நீங்க பேசலாம். உபேச்சான்னு சொன்னீங்க இல்லையா, அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. அந்த மைத்ரியும் கருணாவும் புரியுது, நல்லாவே புரியுது. அந்த விலகி இருத்தல் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் விளக்குனா நல்லா இருக்குன்னு மனசு. உபேச்சா விலகி இருத்தல், இந்த விலகி இருக்கிற அணுகுமுறை வந்து புறத்துக்கு மாறி கூறப்பட்ட மாதிரி தெரியுது, புறத்துல விலகி இருங்கன்னு. உண்மையில அதுவும் வந்து ஒரு அகம் சார்ந்ததுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து அகத்தளவுல நம்ம எத்தனையோ உணர்வுகள் வருது பாத்தீங்களா, எத்தனையோ உணர்வுகள் எத்தனையோ எண்ணங்கள் வருது. நமக்கு ஒருத்தவங்க துன்பத்தை தராங்க, நம்ம அதனால ஒரு வேதனை மனசுல வந்தா கூட அந்த வேதனையும் நேச்சர் அப்படின்னு நாங்க எப்ப நம்ம போராடாம இருக்கிறோமோ, இதுவும் இயற்கையா வர்றது தான், எல்லாமே வர்றது தான் அப்படிங்கும் போதுதான் இந்த அறிவு விலகி இருக்குல்ல. எதையும் நிர்வாகம் பண்ணாம எதை ஏத்துக்கிறது தான் நம்ம சொல்றோம். ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கறதுதான், ஏற்றுக்கொள்ளுதல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சும்மா இருத்தல். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், மனசு வந்து நாம இயக்கல, அதுதான் எப்படி வேணாலும் இருக்கலாம் இயற்கை அப்படின்னு ஏத்துக்கும் போது எதுவுமே நிக்காது, அங்கதான் விலகி இருக்கிறோம். இதுதான் வந்து கடமை. அப்ப வந்து நம்ம என்னன்னா, நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, இப்ப நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு துன்பத்தை கொடுத்தவங்களுக்கு நீங்களும் துன்பத்தை கொடுப்பீங்க, அல்லது அவங்க மேல ஒரு நம்ம வந்து ஒரு வஞ்சத்தை வைப்போம், இது வந்து பிரச்சனையை உண்டாக்கும். அப்படின்னா இவங்களும் ஒரு வேண்டப்பட்டவரா நினைச்சீங்க அப்படின்னா அவங்களால ஏற்பட்ட ஒரு மன வேதனைக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்துருவோம், இப்படி நாள் இருக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துக்கும் போது நம்முடைய செயல் வந்து அங்க ஒரு தர்ம நியாயத்துக்கு உட்பட்ட செயலா இருக்கும். நம்ம எப்போ வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில தான் நம்ம வந்து தவறுகள் செய்யறோம், புறத்துல வந்து செயல்கள் வந்து தவறுகளா போகுது. இதை நம்ம ஏத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அங்க வந்து எப்படி நாள் இருக்கலாம்னு ஏத்துக்கும் போது நம்ம அந்த வேதனையில இருந்து விலகிறோம், அந்த அறிவானது விலகிது. அப்ப என்னன்னா, எது சரியான செயல், நம்ம அவருக்கும் நம்மளும் அவருடைய துன்பத்திலிருந்து விலகி பாதுகாப்பா இருக்கிறதுக்கும் ஒரு யோசனை வரும், அவரையும் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற ஒரு யோசனை வந்து. இது எப்ப வரும்னா, அந்த உபேட்சாவிலதான் வரும். உபேட்சாங்கிறது நம்முடைய அகத்துக்காக சொல்லப்பட்டதுதான். அதான் உபேட்சா
உபயோகிச்சா செயலுக்கு வரும்போதுதான் நம்ம என்ன ஆகணும், கடமையை செய் பலன் பலன் நீ பற்று வைக்காதுன்னு கீதை சொல்லுது பாத்தீங்களா. அந்த இப்படி செய்யக்கூடிய செயல் தான் நிஷ்காமிய செயலா மாறுது. வாங்க இன்னும் ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறீங்கன்னா நீங்க பேசலாம், உங்க அனுபவத்தை சொல்றதுனால சொல்லலாம். இன்னும் ஒரு 10 நிமிடம் இருக்கு. சரவணன் மூர்த்தி ஐயா வந்திருக்காங்க கோயம்புத்தூர், எக்ஸலன்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. வாங்க தொடர்ந்து நீங்களும் வாங்க. பாஸ்கர் ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசலாம் ஐயா. வாய்ஸ் கிளாரிட்டியா இல்லையா? ஹலோ, சொல்லுங்க. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க, கேக்குது சொல்லுங்க. ஷிஃப்ட் மோடு ஃபோக்கஸ் மோடு பத்தி கொஞ்சம் விளக்குங்க ஐயா. ஓ ஐயா, நேத்து பேசின சப்ஜெக்ட் தான் அது. அது நீங்க ஃபோக்கஸ் மோடு வந்து ஒரு வகையான ஒரு நம்மளா ஃபோக்கஸ் பண்றது ஒரு வேலையிலயோ, இது வந்து நம்ம என்னன்னா மனோ லயம்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 12/9/2021 வந்து ஸ்ரீ பகவத்தையா அவர்களுடைய பிறந்த தினம். நம்ம வந்து பகவத்தையாவுடைய பிறந்த தினத்தை ஞானியர் தினமாக நம்ம கொண்டாடுறோம். நம்ம வந்து என்னன்னா பல ஞானிகளை உருவாக்கியவர் வந்து பகவத்தையா, அதனால வந்து ஞானியர் தினமாக நம்ம அந்த தினத்தை வந்து கொண்டாடுறோம். அந்த நாள் அன்று நம்ம வந்து என்ன பண்ணலாம், இது எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஐயாவுடைய நூல்களில் வந்து லேட்டஸ்டாக வந்திருக்கக்கூடிய நூல் வந்து புதிய உலகம் படைப்போம். இந்த நூல் வந்து நல்ல சிந்தனையாளர்கள் சமுதாய அக்கறை உடையவங்க கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா வந்து இது வந்து சாத்திய சிந்தனையால் ஐயா கொடுத்துருக்காங்க பல விஷயங்களை. இந்த சமுதாயத்தினுடைய நல்ல மாற்றத்திற்கு தகுந்த சாத்திய சிந்தனையை வந்து இந்த நூலில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உடனடியாக செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிறத விட, இதை வந்து நம்ம சமுதாயத்தில் சமுதாய அக்கறை இருக்கிறவங்ககிட்ட கொண்டு போக போக, இதை பற்றி பேச பேச உலகம் வந்து நல்ல மாற்றத்துக்கு உண்டாகும். இப்போ கூட பார்த்தோம் தாலிபான் என்ன ஆச்சு, நியூஸ்லாம் பார்த்துட்ருக்குறோம். இந்த தீவிரவாதிகள் வந்து எப்படி வந்து ஒரு அடக்குமுறையை கையாளுறாங்க, மக்கள் எவ்வளோ பரிதவிக்கிறாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது. இதெல்லாம் வந்து ஒரு நாளில் மாறப்போகிறது கிடையாது, இது வந்து மெதுவாக தான் நடக்கும். ஆனால் அதுக்கு என்னன்னா, இதை பற்றிய சிந்தனை மக்கள்கிட்ட வரணும். எப்படி இந்த உலகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கணும், இந்த ஓருலக ஆட்சினா என்ன, இந்த வந்து நம்முடைய இராணுவத்தை எவ்வளோ செலவு பண்ணுறோம், அதை எப்படி ஆக்கப்பூர்வமாக மாற்றிக்க முடியும், போர் இல்லா உலகம் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனை வந்து இதை பற்றி பேச பேச சாத்தியம் இல்லாததும் வந்து சாத்திய சிந்தனையை நம்ம கொண்டு போக போக ஒரு நாள் கண்டிப்பாக அது நடைமுறைக்கு வரும்.
இத இந்த கருத்தை நம்ம வந்து சிந்திக்க ஆரம்பிக்கணும். அதுக்கான ஆரம்பம் தான் இந்த நூல். அதனால இந்த நூலை வந்து சமுதாய அக்கறை உள்ளவங்க கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமையும் கூட இது. அதனால பகவத்தையாவால பலன் பெற்றவர்கள் நம்ம எல்லாருமே, மனச்சுமையை இறக்கி வச்சவங்க, மனசில் இருக்கிற சுமையை இறக்கி வச்சிட்டோம், வெளியில என்ன வேலை இருக்கு அப்படிங்கும்போது நம்முடைய எத்தனையோ தொழில் செய்யறோம், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான செயல்கள் செய்யறோம், அது கூடவே நமக்காக நம்ம அதாவது எனக்காக வாழ்றது இல்லாம நமக்காக நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா இந்த சாட்சி சிந்தனை வேணும். அந்த உலகத்துல எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்த வேண்டியது நம்முடைய கடமை. அந்த பணியை நம்ம தொடங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஐயாவுடைய பிறந்த தினத்துல ஞானியர் தினமும் நம்ம கொண்டாடுற அந்த வேளையில இந்த நூல்களை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணும், நல்லவங்க கேளுக்கு நம்ம வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்திருக்கு. வாங்க எல்லாருமே அந்த நூலை வாங்கி நீங்க வந்து உங்களுடைய நண்பர்கள், நல்ல நண்பர்கள், சமுதாயக்கரையுடையவங்க கிட்ட நீ கொண்டு போய் கொடுங்க. அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் போடுங்க. நாம் வந்து அதை வந்து அடுத்த மேகசீன்ல நம்ம பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நான். எங்களுடைய வேண்டுகோளாக நம்முடைய ஸ்ரீ பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்களுடைய கடமையை அதை எடுத்து செய்யணும்னு சொல்லிட்டு நான் உங்கள் அனைவரையும் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். ஓகே, டைமும் நிறைவடைஞ்சதுனால இந்த செஷனை வந்து நம்ம நிறைவு கொண்டு வந்துட்டோம். இதில் கலந்துட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.